எல்லா ஃபோனில் நேர்களும் என்னோடய வணக்கம் இப்போ நடக்கிற இந்திய ஆஸ்திரேலியா கிரிக்கெட் மேட்ச்சை விட ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கிறது இந்த ரிலையன்ஸ் ஜியோவுக்கும் மிச்ச டெலிகாம் ஆப்ரேட்டருக்கும் உண்டான சண்டை தாங்க ரிலையன்ஸ் எப்போ மொதல் முதல்ல ஜியோ ஆரம்பித்தாங்களோ அப்போவே ஏர்டெல்லும் ஓடோஃபோன் ஐடியா போன்ற பல நெட்ஒர்க்குகள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி நம்ம குயிக்காக வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ரிலையன்ஸ் ஜியோவோட பிளானும் அதுக்கு போட்டியாக ஏர்டெல் ஓடாஃபோன் கொண்டு வந்திருக்கிற பிளானும் தாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம் இப்போ ஜியோ ஹாப்பி நியூ இயர் ஆஃபர் முடியிற நிலையில் கொஞ்ச நாள் முன்னாடி ஜியோ பிரைம் மெம்பர்ஷிப் ஆஃபரும் ஒன்று தான் அனௌன்ஸ் பண்ணாங்க இதை பக்கத்தில் இருக்கிற கடைகள்லையோ அல்லது மை ஜியோ ஆப் அல்லது ஜியோ டாட் காம்லேயோ தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அதுவும் மார்ச் முப்பத்தொன்றுக்கு முன்னாடி இதை பண்ணி ஆகணும் இப்போ ஜியோ பிரைம் ஆஃபர்னால் என்ன ஜியோ பிரைமுன்றது ஒரு மெம்பர்ஷிப் ஆஃபர் தாங்க இந்த மெம்பர்ஷிப் ஆஃபர் மூலியமாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா அதாவது அவங்க கொடுத்துருக்கற டேட்டா பிளான்ஸை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேட்டா சலுகை மாதிரி கிடைக்கும் என்ன புரியலையா முதல் முதல்ல ரிலையன்ஸ் ஜியோ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது முகேஷ் அம்பானி அதோட சேர்த்து நிறைய பிளான்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணார் இப்போ அந்த பிளானை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜியோ மெம்பர்ஷிப்புக்கு முன் பின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் அதாவது டேட்டாவில் சரி வேலிடிட்டிலையும் சரி நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு புரியலையா இப்போ பேஸ் பிளானான நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாவை எடுத்துக்கோங்க ஜியோ ப்ரைம் போட்டால் உங்களுக்கு ரெண்டு ஜிபி டேட்டா கிடைக்கும் அதுவே போடலைன்னா வெறும் ஒரு ஜிபி டேட்டா மட்டும்தான் கிடைக்கும் இதை தவிர மிச்ச எல்லா கால்ஸ் எஸ்எம்எஸ் ஜியோ ஆப் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஃப்ரீ தான் இதே மாதிரி தாங்க முன்னூற்றி மூணு ரூபாயிலையும் சரி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாயிலையும் சரி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்லேயும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்லேயும் சரி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் பிளான்லையும் சேஞ்ச் ஆகும் இது போக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாயிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாயிலையும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்லேயும் வேலிடிட்டி கூட மாறும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியோ பிரைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மாசம் மாதம் அதாவது குறைஞ்சது நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும் அப்படி நீங்கள் ஒரு மாதம் பண்ணலனா கூட அவங்க சப்ஸ்கிரிப்ஷனை வந்து கேன்சல் பண்ணிவிடுவோம்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போ நான் ஜியோ சிம்மை யூஸே பண்ணல என்ன ஆகும் சில கேள்வி கேட்பீங்க அதுக்கு என்னோட பதில் தொண்ணூறு நாள்ல அவங்களே ஆட்டோமேட்டிக்காக டிஆக்டேட் பண்ணிடுவாங்க ஸோ இதெல்லாம் தாங்க ஜியோ பிரைமோட பிளான்ஸு அதுக்கு போட்டிய அப்டே காப்பி அடிச்சிருக்கிறது வேற யாருமே இல்லை நம்ம ஏர்டெல் தான் ஜியோ மாதிரியே பேஸ் பேஸ்பேக்காக நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா பிளானையும் அதுக்கப்புறம் முன்னூறு

அடுத்து முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாயிலேருந்து இருந்து முன்னூத்தி நாப்பத்தி ரூபாய் பேக் வரைக்கும் என்னடா இவங்க இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா இது வந்து இடத்துக்கு இடம் மாறுங்க ஒரு இடத்துல வந்து முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு ஒரு பேக் கிடைக்கும் அந்த பேக்கே இன்னொரு இடம் போனீங்கன்னா முந்நூற்றி நாப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு கிடைக்கும் ஸோ இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் லோக்கல் அண்ட் நேஷனல் கால்ஸ் எல்லா நெட்ஒர்க்கும் பண்ணிக்கலாம் அது போக உங்களுக்கு வந்து ஒரு ஜிபி டேட்டா டெய்லியும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு உள்கூத்து இருக்குது அது என்னென்னா ஐநூறு எம்பி நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மிச்சம் ஐநூறு எம்பி நடுராத்திரி பன்னெண்டு மணிலேருந்து விடிய கால ஆறு மணிக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஏர்டெல்லுக்கு அப்புறம் போட்டியில் இருக்கிறது ஓடா இவங்களும் ரெண்டு பேக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து முந்நூற்றி நாற்பத்தாறு ரூபாய்க்கும் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் இப்போ முந்நூற்றி நாற்பத்தாறு ரூபாய் பேக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா நெட்ருக்கும் அன்லிமிடெட் ஃப்ரீ கால்ஸ் பண்ணிக்கலாம் அது போக பத்து ஜிபி டேட்டா உங்களுக்கு இலவசம் இதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு நாள் அடுத்து முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா பேக்கில் ஐம்பத்தாறு நாள் வேலிடிட்டியும் ஐம்பத்தாறு ஜிபியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது போக அன்லிமிட்டெட் கால் கூட இருக்குது எந்த நெட்ஒர்க் வேணாலும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் மார்ச் பதினஞ்சுக்குள்ளே ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும் அப்படி ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இந்த ஆஃபரே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் தாங்க ஜியோவோட பிளான்ஸும் அவங்களுக்கு போட்டியாக இருக்கிற ஏர்டெல் ஓடாஃபோன்ஸோட பிளானும் இதுக்கு முன்னாடியே இவ்வளோ ஆஃபர் கொடுக்காததுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா கீழே லைக் பண்ணுங்கள் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டமான கேள்வி வேறு ஏதாவது இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்ய மறக்காதீங்க நாங்கள் உடனுக்குடனே உங்களுக்கு பதில் அளிப்போம் இப்படிக்கு விக்னேஷ்வர்